எல்லாருக்கும் அருணாராஜா சடுக்கலையின் வணக்கம். இன்னைக்கு இந்த சீதாப்பழம், இந்த சீதாப்பழத்தில் நம்ம ஒரு அருமையான ஒரு மருந்து ரெடி பண்ண போகிறோம். அது என்னென்னா, இப்போ வந்து பேன்கள், தலையில் வந்து பேன்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த 2000 அப்புறமாவே இது வந்து வெகுவாக குறைஞ்சிருச்சு. எல்லாம் ஒரு காலகட்டம் வரையில் முன்னாடியெல்லாம் பேன் தொல்லைகள் பெருந்தொல்லைகளாக இருந்தது. இதுக்கு நிறைய காரணங்கள். முதல்ல வந்து தலையை வந்து சுத்தமாக வச்சிருக்காதது தான் காரணம் அப்படிங்கிறது. அப்புறம் மற்ற காரணங்களாலேயும் வந்து ஒரு இது மாதிரி இந்த பேன் தொல்லைகள் இருக்குது இல்லையா. இப்போ இந்த பேனை போக்குறதுக்கு நீங்கள் நிறைய மருந்துகள் வாங்கி நீங்கள் அந்த முடியில் தடவி இது பண்ணி அது ஒரு சிலருக்கு அது ஒத்துக்கும் ஒத்துக்காமல் போகும், இல்லை காசு ரொம்ப விலை கொடுத்து வாங்க முடியாத சுச்சுவேஷனில் நாம் இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு, இதை வந்து நான் வந்து ஒரு பழைய சித்தா புக்கில் படித்தது. ஒரு 4-5 பேர்கிட்ட நான் இதை வந்து கொடுத்து வைத்தியம் வந்து பண்ணி பார்க்கும்போது அருமையான ரிசல்ட் இருந்தது. அதை நீங்கள் இது மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சீதாப்பழம் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் பழமாக எடுத்துக்கோங்க. காயாக இல்லாமல் இப்படி அமுத்துனீங்கன்னா நல்லா விரல் உள்ளே போகிற அளவுக்கு இது மாதிரி. இதில் உங்களுக்கு பாருங்கள் இப்படி இருக்கா, இது ஒன்று ஒன்றுமே ஒவ்வொரு பழமுமே ஒவ்வொரு சீடு இருக்கும். இந்த ஒவ்வொரு சீடு இருக்கும், இதெல்லாம் நீங்கள் வாயிலையவே வச்சு நல்லா நீங்கள் சூ பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த சீடை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு கழுவு கழுவிட்டு இதை வந்து இடிகளில் வச்சு ஒரு 2 இடி இடிச்சிருங்க. ஏன்னா இப்போ உரல் உலக்கைகள்லாம் இல்லை இல்லைங்களா, அதனால் இப்படி இந்த இடிகளில் ஒரு 10-15 போடுங்க. போட்டு இதை வந்து ஒரு 2 இடி இடிச்சிருங்க. இப்படி இடித்ததுக்கப்புறம் நீங்கள் இது எல்லாமே ஒரு 15-20 சீடு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் மிக்சியில் உடப்படும் போது நல்லா உங்களுக்கு அரைச்சி வந்துடும். இது மாதிரியே நீங்கள் அரைச்சி எடுத்து இதில் வந்து தண்ணியும் கொஞ்சம் நல்லா அந்த அரைச்ச பவுடரில் தண்ணியும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து உங்களோட அந்த மயிர் கால்களை வந்து அப்படி விலக்கி விலக்கி விட்டு அந்த இடத்துல இந்த நல் தண்ணியில் நல்லா தொய்வாக தான் இருக்கும், அதை தடவி விட்டு ஒரு 10-15 நிமிஷம் வச்சுருந்துட்டு நீங்கள் தலைக்கு குளிங்க. தலை குளிச்சுட்டு நீங்கள் ஷாம்பும் போட்டு குளிச்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் இந்த சீடை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்குங்க. அப்பப்போ உங்களுக்கு வந்து இந்த காலங்கள், இந்த பருவத்தில், ஒவ்வொரு பருவத்தில் தானே வரும். இப்போ இந்த பருவம் முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த சீடை வச்சு நீங்கள் இதை மாதிரி பண்ணலாம். அம்மி இருந்ததுன்னு வைங்களேன், உங்கள் அக்கம் பக்கம் வீட்டில் அம்மி இருந்ததுன்னா ஒரு 15 விதைகளை மட்டும் வச்சு நல்லா தட்டி விட்டு தண்ணியை தெளித்து நல்லா மைய அரைச்சிக்கிட்டிங்கன்னா அது மாதிரி முடியில் தேய்க்க தேவையில்லை. மயிர்கால்களில் நீங்கள் அது மாதிரி தேய்ச்சி ஒரு 10-20 நிமிஷம் வச்சுருந்து குளிச்சு பாருங்கள், அருமையான ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் உங்களோட உற்றவர்களுக்குமே இந்த மருந்தை ஷேர் பண்ணுங்கள்.